குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் விட்டமின் டி ஒன் டி டூ, இதனுடைய மெக்கானிசம் அண்ட் மெட்டபாலிசம் இதை பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சன்லைட் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் எந்த மாதிரி ரேடியேஷன் வந்து இந்த விட்டமின் டிக்கு வந்து ரொம்ப தேவையானதாக இருக்குது அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூவேஷனாக அந்த டி ஒன் டி டூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாகவே நம்ம எல்லாருக்கும் இலவசமாக இன்னைக்கு கிடைக்கக்கூடியது வந்து மூணே மூணு பொருள் தான். ஒன்று குடிக்கிற தண்ணீர், இன்னொன்று சுவாசிக்கிற காற்று, மூணாவது சூரிய ஒளி. இந்த குடிக்கிற தண்ணீரில் வந்து ஒரு 20-25 வருஷமாகவே பொல்யூஷன் ஆகி போச்சு. எங்கேயாவது நம்ம தவறுதெல்லாம் நமக்கு தெரியாத இடத்துல தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை படுது, இன்ஃபெக்ஷன் வந்துடுது, அந்த அளவுக்கு தண்ணீர் கண்டாமினேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ 2019 நம்ம எல்லாரும் மாஸ்க் போட வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கோம், அதாவது இந்த கொரோனாவுடைய தாக்கம். அப்போ ஏரும் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கல, கிடைக்கிது பட் நம்ம அதுக்காக சில செலவுகள் பண்ண வேண்டியது இருக்குது. மாஸ்க் அது மாதிரி சில நல்ல குவாலிட்டியான மாஸ்க்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சன்லைட் ஒன்று தான் நம்ம கொஞ்சம் நமக்கு ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சன்லைட்டில் வந்து ஓசோன் லேயர் சில இடத்துல டேமேஜ் ஆகி இருந்தாலும், ஸோ ஓசோன் லேயர்னால் என்ன அப்படின்னா இந்த யூவிஏ யூவிபி யூவிசி மூணு விதமான ரேடியேஷன் வந்து வருது சூரிய ஒளியில். இதில் யூவிசி வந்து டேஞ்சரான ஒன்று, இது வந்து நம்ம எல்லாருடைய அதாவது விலங்குகள் தாவரங்கள் நுண்கிருமிகள் எல்லாத்துக்குமே ஒரு மியூட்டேஷனை உண்டு பண்ணக்கூடியது, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நன்மையை வந்து யார் செய்கிறா அப்படின்னா, ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் வந்து இந்த யூவிசியை ஃபில்டர் பண்ணி நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அந்த ஓசோன் லேயர்லையும் சில ஓட்டைகள் விழுந்துட்டதா டியூ டு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனால் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளை வெளியே போகும்பொழுது நீ தண்ணி வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போமா, மாஸ்க் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி சன்லைட்டு பார்த்துக்கோமான்னு அந்த சொல்கிற சூழ்நிலை இல்லை. அந்த அளவுக்கு வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்குது சன்லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம 1985-90-95 நம்ம பாடப்புத்தகங்களில் படிக்கும் பொழுது விட்டமின் டி விட்டமின் டி தான் படித்தமே ஒழிய டி டூன்னு படிக்கல, டி த்ரீன்னு படிக்கல. நம்ம அன்னைக்கு படித்தது விட்டமின் டி டூ தான். ஸோ இன்னைக்கு இருக்கிற டி த்ரீயும் அன்னைக்கு நம்ம படித்த டி டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் விட்டமின் டி டூ அண்ட் விட்டமின் டி த்ரீயை நீங்கள் பார்க்கலாம். இந்த விட்டமின் டி டூ அப்படின்றது எர்கோ ஸ்டிராத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸில் இருக்க ஆயில், இந்த ஆயில் இருந்து தான் விட்டமின் டி டூ எர்கோ கால்சிஃபரால் நமக்கு கிடைக்குது. இதை ஏன் எர்கோ கால்சிஃபரால் சொல்கிறோம்னா, இது எர்கோ ஸ்டிராலிருந்து கிடைக்கிற ஒரு விட்டமின் அப்படின்றதுனால எர்கோ கால்சிஃபரால்னு சொல்கிறோம். இது வந்து விட்டமின் டி டூ. இங்கே உள்ள இந்த எர்கோ ஸ்டிரால் ப்ரோ விட்டமின் டி டூக்கும் விட்டமின் டி டூக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரியலனாலும் சும்மா ஒரு படம் பார்க்குற மாதிரி பாருங்கள், இது நல்லா புரியும் உங்களுக்கு. இங்கே 4 ரிங் இருக்குது, ஏபிசிடி 4 ரிங் இருக்குது. அதே மாதிரி 21 கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4 போட்டுருக்கு பாருங்க, 25, 26, 27 கார்பன் இருக்குது. இந்த 27 கார்பனில் இந்த 17வது கார்பன்லாம் செயின் அட்டாச் ஆகிருக்குது. கொம்பு இருக்குது பாருங்கள், 1, 2 கொம்பு இருக்குது. இங்கே மாட்டுக்கு இருக்க மாதிரி இங்கே முன்னாடி 2 கொம்பு இருக்குது பாருங்கள், இங்கே 1 கொம்பு இருக்குது பாருங்கள். ஸோ 1, 2, 3, 4, 5 கொம்பு இருக்குது. இது ஹைட்ராக்சி குரூப் வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கொம்புகள் மீத்தைல் குரூப் அந்த கொம்புகள்லாம் இருக்கும். இங்கே இருக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு டபுள் பாண்டிங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி ரிங்கானது ஓப்பன் ஆகிருக்குது. அந்த 27 கார்பனில் எந்த வித்தியாசம் இல்லைனாலும் ரிங்கு மட்டும் ஓப்பன் ஆகிருக்குது. அப்போ இது வந்து
மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் யூவி பி ரேடியேஷன். ஓகே, யூவி பி ரேடியேஷன் நம்ம பிளான்ட்டுக்கு சொல்றோம். இதுல யூவி ரேடியேஷன் போட்டிருக்காங்க, இது யூவி பியாவும் இருக்கலாம் அல்லது விசிபிள் ரேஞ்சில் உள்ள அந்த லைட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து அந்த விசிபிள் ரேஞ்சில் உள்ள லைட்டையும் வச்சு நிறைய விஷயங்கள் அதுக்கு தேவையானதை வந்து செஞ்சுக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஆட்டோட்ரோப்ஸ் தானே, தானே உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடியது தானே. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த விட்டமின் டி டூ வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட் சோர்சஸில் கிடைக்குது. குறிப்பாக என்ன சொல்கிறோன்னா ஒரு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கக்கூடிய பூஞ்சை காளான் அதுலேருந்து கிடைக்குது. அப்போ சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிருக்க காளானை வந்து நம்ம தேடி சாப்பிட்றோமா, நம்ம சாப்பிட்ற காளான்லாம் அது எக்ஸ்போஸ் ஆனது தானா அப்படின்ற டவுட்லாம் வருது. ஸோ விட்டமின் டி வந்து எப்பயுமே ஒருத்தர் டிஃபிஷியன்சியாகவே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட காளானை வந்து நம்ம சாப்பிட்ற காளானே இப்போ தான் மார்க்கெட்டில் வருது, அந்த காலத்துலனா காளான் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் விட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்து எப்படி ஒருத்தருக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகி கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அது வந்து விட்டமின் டி த்ரீ. அதை அப்புறம் பார்ப்போம். பிளான்ட் சோர்ஸஸில் வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் தான், டயட் சப்ளிமெண்ட்ஸ், மாத்திரைகள், மாத்திரைகளில் வர்றது தான். அப்போ ஈஸியாக வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க, சீப்பாக தான் இருந்தது. ஏன்னா பிளான்ட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிறதுனால அது ஈஸியாக அந்த யூவி ரேடியேஷனில் சிந்தசைஸ் பண்ணாங்க. மனிதன் மேன்மேடு மேன்மேன் பண்ணி அதை என்ன பண்ணாங்க, கேப்சூல் வடிவத்தில், டேப்லெட் வடிவத்தில் கொடுத்தாங்க. இதை தவிர சில நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த விட்டமின் வந்து அவங்க தயாரிக்கிற பால் ஜூஸ் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாங்க. சில நாடுகள்லாம் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க, சில நாடுகள் வந்து அதை வந்து ஆப்ஷனில் விட்டுட்டாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது விட்டமின் டி டூ எப்படி உருவாகுது, அப்போ அது சீப்பாக இருக்கு, அதுக்கு என்ன காரணம், ஸோ அதனுடைய சோர்சஸ் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ விட்டமின் டி த்ரீக்கு போகிறோம் பாருங்கள். இது எதுலேருந்து உருவாகுதுன்னா டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புல உள்ள ஒரு அந்த கொலஸ்ட்ரால்லேருந்து உருவாகுது. இது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னு உடனே நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்ம ஆட்டுக்கடையில் தொங்குற அந்த ஃபேட்டு தான் நினைப்பீங்க. அது ஃபேட்டு, அது கொலஸ்ட்ரால் கிடையாது. கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்னன்னா, ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முட்டை 150 கிராம், அந்த முட்டையில் வந்து வெறும் 250 மில்லிகிராம் தான். அப்போ 1000 மில்லிகிராம் தான் ஒரு கிராம். நீங்கள் தங்கத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ 250 மில்லிகிராம்ன்றது எவ்வளவு தங்கம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 1 கிராமில் 1/4 தான். ஸோ அந்த 1/4 அளவு தங்கம் இருக்குது அந்த 250 மில்லிகிராம். அந்த அளவு தான் ஒரு முட்டை, பெரிய முட்டையில் இருக்குது கொலஸ்ட்ரால். அப்போ நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, அது எந்த அளவு குறைவாக இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுதான் இந்த உதாரணம். அப்போ அப்பேற்பட்ட மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு சிந்தசிஸ் தானாக வந்து லிவர் உருவாக்குற கொலஸ்ட்ரால் 800 மில்லிகிராம் தான். அப்பையும் 1 கிராம் வரலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொலஸ்ட்ரால் வந்து ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அது நிச்சயம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு சொன்னாக்கா, ஆட்டினுடைய, செம்மறி ஆட்டினுடைய அந்த தோல், அந்த ஊல்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்கள, அந்த காஷ்மீர் அது மாதிரி குளிர் பிரதேசங்களை செய்கிறாங்கள, அந்த ஊலில் இருந்து அதை வந்து அந்த ஊலில் ஒட்டி இருக்கிற அந்த கிரீஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சால்வெண்ட் போட்டு எடுத்து அந்த அதில் கொலஸ்ட்ராலுக்கும் அதை வச்சு தான். அப்போ அதில் கொலஸ்ட்ரால் வந்து டீஹைட்ரோ கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், அது நமக்கு ஒரு பெனிஃபிஷரி பாயிண்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லாத ஓப்பனாக இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதை ஏன் டி டூன்னு சொல்கிறோம், இதை ஏன் டி த்ரீன்னு சொல்கிறோம், இதே எர்கோ கால்சிபிரான்னு சொல்கிறோம், எர்கோஸ்டிரான்னு சொல்கிறோம், ஏன் நம்ம இதை கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, புரியுதா? இங்கே அந்த டபுள் பாண்ட் இல்லை. இதுதான் இந்த எர்கோஸ்டிராலுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் உள்ள வித்தியாசம். இதை ஏன் டீஹைட்ரோன்னு சொல்கிறோம்னா, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இதனால அதை வந்து நம்ம டீஹைட்ரோன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த மாற்றம் நடக்கும் பொழுது இங்கேயும் அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கேயும் 27 கார்பன் இருக்கு, இங்கேயும் 27 கார்பன் இருக்கு. இங்கே என்னென்ன கொம்பெல்லாம் இருக்கோ அந்த கொம்பு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் அந்த ஹைட்ராக்சி குரூப் இருக்குது, எல்லாமே இதாக இருக்கு. இந்த ரிங்கு மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு இப்போ விட்டமின் டி டூ அப்படின்னா என்ன, அதுலேருந்து எதுலேருந்து கிடைக்கிது பிளான்ட் சோர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. விட்டமின் டி த்ரீனா த்ரீனா என்ன, அது ஏன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அது எதுலேருந்து கிடைக்கிதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம டயட்டாக சாப்பிடும்போது லிவர், மீட், இந்த மாதிரி அனிமல் சோர்சஸ், எக், யாக்
பட்டர், இந்த மாதிரி ஃபிஷ் ஆயில், அதாவது குளிர் பிரதேசங்களில் நார்வே அந்த மாதிரி இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஃபிஷ், ஃபேட்டி ஃபிஷ் இருக்குல்ல, அந்த ஃபிஷ்ஷில் உள்ள ஆயில். ஸோ இதுலலாம் வந்து நிறையா விட்டமின் டி3 இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த விட்டமின் டி3 சன்லைட்லேருந்து ஈஸியாக நம்ம சிந்தசைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண இந்தியன் வந்து அவன் அந்த மிட் சன்னில் வந்து அந்த மத்தியான நேரத்தில் ஒரு அரை மணி நேரம், வாரத்துக்கு 2 நாள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆனால் அவனுக்கு விட்டமின் டி வந்து சிந்தசைஸ் ஆயிரும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்போ இந்த இதனுடைய சோர்சஸ் பார்த்தோம், இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், இது ஏன் எக்ஸ்பென்சிவ், எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய மெட்டபாலிசம் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த D1 D2 D3 D2 D3 இதை வந்து ஒருத்தர் வந்து எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டால் அதை கேப்சூல் வடிவத்துலேயோ இல்லை அதை ஒரு மில்கில் அந்த ஃபோர்டிஃபைட் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வடிவத்திலேயோ, இல்லை ஒரு அனிமல் சோர்ஸ்லேருந்தோ எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ விட்டமின் D2 D3 எடுத்துக்கிறாங்க. இது என்ன ஆகுது, லிவருக்கு போகுது, அந்த லிவரில் போய் மெட்டபாலைஸ் ஆகுது. அங்கே லிவரில் உள்ள என்சைம் இருக்குது பாருங்கள், 25-ஹைட்ராக்சிலேஷன்ற என்சைம் வந்து இதை மெட்டபாலைஸ் பண்ணுது, பண்ணி 1α-ஹைட்ராக்சி, அதாவது 25-ஹைட்ராக்சி விட்டமின் டியாக மாறிடுது. எது மாற்றுது, லிவர் மாற்றுது. எதை மாற்றுது, D2 D3 25-ஹைட்ராக்சி டியாக மாற்றுது. இந்த இடத்துல D2 D3 எல்லாமே சேம் தான். இந்த 25-ஹைட்ராக்சி டி எவ்வளவு இருக்குது அப்படின்றதான் நீங்கள் லேபில் போய் நீங்கள் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. கிளியர் ஆயிடுச்சா, லேபில் எதை மெஷர் பண்ணி சொல்கிறாங்கன்னு. இப்போ இது வந்து ஆக்டிவ் ஃபார்மா, இப்போ நம்ம சாப்பிட்ற டேப்லெட்டு அது வந்து ஆக்டிவ் ஃபார்மா, அது ஆக்டிவ் ஃபார்ம் கிடையாது, அது லிவரில் போய் சில மாற்றங்கள்லாம் ஆகுது, ஆகி 25-ஹைட்ராக்சியாக மாறுது, இன்னும் அது ஆக்டிவ் ஃபார்ம் கிடையாது. அதுக்கப்புறம் எப்போ அது ஆக்டிவ் ஃபார்மாக மாறுது அப்படின்னு சொன்னால், இந்த 25-ஹைட்ராக்சி வந்து இம்யூன் சிஸ்டத்தில் போய் இம்யூன் செல்ஸ் வந்து அதை 125 டை, அதாவது இது வந்து கால்சிஃபெரால், இது வந்து கால்சிஃபெரால் சொல்கிறோம். இது அதாவது D2 D3 மெட்டபலைஸ் ஆகி வர்றது வந்து கால்சிஃபெரால். இந்த கால்சிஃபெரால் வந்து கால்சிஃபர் டை, அதாவது கால்சி டையோலாக மாறுது, கால்சி டையோல், ஏன்னா 2OH இருக்குது, அதனால் டையால் 125. அப்போ இது எப்படி மாறுதுன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அதை வந்து எதுவாக மாற்றுது, 125 கால்சி டையாலாக மாற்றுது. இம்யூன் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் கிட்னியும் அந்த வேலையை செய்யுது. அப்போ இந்த கிட்னியும் இம்யூன் சிஸ்டம்னா ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த 25-ஹைட்ராக்சி விட்டமின் டியை வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்முக்கு மாற்றுறது இந்த ரெண்டு தான். அப்போ இந்த ரெண்டு அந்த இம்யூன் சிஸ்டத்தோட பங்கும் கிட்னியோட பங்கும் ரொம்ப இன்றியமையாதது. அதே சமயத்தில் இந்த கிட்னி வந்து இந்த இதை வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாகவும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அது இன்ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் வந்து அவரோட டயட் வந்து ஒரு அவரோட வாழ்வியல் சரியில்லை, இப்போ இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்புன்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பை யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதிகமாக, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டால், இந்த கன்வர்ஷன் வந்து 125க்கு பதிலாக என்ன ஆகும்னா 124-24-25 இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாக மாறிடும். அப்போ விட்டமின் டி வந்து ஒருத்தர் சாப்பிட்டாலுமே அவருடைய வாழ்வியல் சரியில்லை அப்படின்னா, அவர் இந்த கார்ன் சிரப்லாம் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாக்க, அவருக்கு வந்து அந்த விட்டமின் டி வந்து இன்ஆக்டிவாக மாதிரி அவருக்கு யூஸ்லெஸ் ஆகிரும். அப்போ வந்து நம்ம என்னதான் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம டயட்டில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வாழ்வியல் வந்து ரொம்ப முக்கியமானது, எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். வின் அது லேபிள் சரியில்லாத லேபிள் என்ன இருக்குன்னு தெரியாமல் படித்து பார்க்காம அந்த பொருள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இது மாதிரியான விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மெட்டபாலிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து அதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ இதனுடைய கன்வர்ஷனில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விட்டமின் D2 ஆனது இங்கே ஆக்டிவ் ஃபார்முக்கு, அதாவது 25-ஹைட்ராக்சியாக மாறுதில்ல, D3 மாறுதில்ல. அப்போ இந்த D2 வந்து எந்த அளவுக்கு 25-ஹைட்ராக்சியாக மாறுதோ அதை விட இந்த D3 வந்து 25-ஹைட்ராக்சி வாங்குறது அதிகமாக இருக்குது.
அதனால இந்த பிளான்ட் சோர்சஸ்லாம் நம்பி விட்டமின் டி டூ பிளான்ட் சோர்ஸ்லேருந்து தயாரிக்கப்படுகிற டி டூ எல்லாம் நம்பி போகிறது டேரெக்டாக டி த்ரீக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது கான்செப்ட். அதனால தான் வந்து யாருக்கெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்குதோ அவங்களுக்குலாம் யாருமே டி டூ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது இந்த மாதிரி மாறும் பொழுது அது குறைவான அளவு 25-hydroxyயே கொடுக்குது, ஆனால் டி த்ரீ வந்து நிறைய கொடுக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 மடங்கு அதிகமாகவே கொடுக்குது அப்படின்னு தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. இப்போ நம்ம இதுக்கே வந்து நிறையா டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ மெக்கானிசத்தை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.